குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நமக்கு சுட சுட டீயோட ஒரு காரசாரமாக ஏதாவது சாப்பிட்றோம்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிரெட் எக் உப்புமா ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, ஒரு 5 முட்டையை எடுத்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பிரெட் ஸ்லைஸை எடுத்து நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை போட்டு நல்லா ஒரு புளிஞ்சி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர் தூவி விட்டிங்கன்னா புரிஜி ரெடிங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உடச்ச உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய உப்பு போடாதீங்க, ஏன்னா பிரெட்லேயும் உப்பு இருக்குது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை அழகாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் பிரெட்டில் ஊட்டிடுங்க. இப்போ அதில் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்மளுடைய புரிஜியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லியை எடுத்து அழகாக தூவி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரெட் எக் உப்புமா ரெடி.